என்னதான் வந்து ஐடி ஃபீல்டில் டெக்னாலஜி பேஸ் நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தாலும் பாரம்பரியமான விவசாயத்தில் வந்து நம்ம 20 வருஷம் கட்டாயம் பின்னாடி போயே ஆக வேணும். ஏன்னா தாத்தா பாட்டி அவங்க வாழ்ந்த காலத்தில் இயற்கையாக என்ன நார்மலாக ஒரு விவசாயம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த விவசாயத்தை தான் இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் நேச்சுரல் ஃபார்மிங்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு வந்து நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணாமல் இயற்கை விவசாயத்தை திருப்பி மீட்டு கொண்டு வரணும், நம்ம இயற்கை முறையில் தான் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிளில் தான் வந்து இந்த கீரை கடையை ஸ்டார்ட் பண்ணணும். வணக்கம், என் பேர் ஜி ஸ்ரீராம் பிரசாத். நான் 2003 இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 12 இயர்ஸ் வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தேன். இன்னொரு கம்பெனிலையும் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஒரு தனியாக கம்பெனி ரன் பண்ணேன், ஒரு 50 எம்ப்ளாயீஸோட ரன் பண்ணேன். 2015 அப்புறம் எனக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்ற பேஷன் பை இன்செப்ஷனே இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் அக்ரிகல்ச்சர் இந்த இயர் 2015. 2015 என்னோடய ஐடி ஜாப்ஸ் எல்லாமே குவிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு ஐ பர்சனலி ஸ்டார்டட் நேச்சுரல் ஃபார்மிங். 2016-17 ரெண்டு வருஷம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் முறையை கற்றுக்கிட்டு கீரைக்கடை.com அப்படின்ற கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கீரைக்கடை.com கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாத நோக்கம் வந்து மக்களுக்கு வந்து எளிய வகையான உணவு, பாரம்பரிய உணவு, கீரையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முழு குறிக்கோளில் தான் கீரைக்கடை.com கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கீரையை வந்து ஒரு ட்ரை பவுடர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் சால்ட்டு, பெப்பர், கியூமின் சீட்ஸு, டர்மரிக் இந்த மாதிரி சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பிளெண்ட் பண்ணி ஒரு ஃபில்டர் பேக்கில் க்ரீன் டீ மாதிரி கொடுத்தோம். க்ரீன் டீ மாதிரி ஒரு 100 ml ஹாட் வாட்டர் இருந்தால் போதும். ஆனால் க்ரீன் டீக்கு பதிலாக இது வந்து கீரை சூப், இது வந்து டிப் சூப் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேட்டன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ராடக்ட் டெக்னாலஜியை. நாங்கள் அதில் ஒரு 6 வேரியண்ட் கொடுத்துட்ருக்கோம். முருங்கைக்கீரை, முடக்கத்தான், வல்லாரை, தூதுவளை, அஸ்வகந்தா, முருங்கையாவத்து, டர்மரிக் இந்த மாதிரி ஒரு 6 வேரியண்ட் கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா டிப் பண்ணால் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 45 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு சத்தான கீரை சூப், அதுவும் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணாமல் வித் 18 மந்த் ஷெல்ஃப் லைஃப். 18 மந்த் ஷெல்ஃப் லைஃப்னோடனே கேட்கலாம், நீங்கள் எப்படி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணலையான்னு சொல்லி, இது சால்ட் அண்ட் பெப்பர் வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், அது வந்து 18 மந்த் ஷெல்ஃப் லைஃப் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகுது. ப்ளஸ் நம்ம பேக்கேஜிங் வந்து ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக பண்ணிகிட்ருக்கனால ஷெல்ஃப் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக வருதுங்க நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஷேட் ட்ரை பண்ணிடுறோம். ஷேட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது தேவையான ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும் ஃபுல்லாக, என்னென்ன பிளெண்டிங் என்னென்ன ஃபார்முலேஷன்ஸில் போகணும் அது தகுந்தாப்பில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் மிக்சர் பண்ணி நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஓகே ஆனதுக்கப்புறம் தென் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஃபில்டர் பேக்ஸில் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் ஃபில்டர் பேக்ஸில் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபில்டர் பேக்லையும் 2 கிராம்ஸ் ஆஃப் சூப் பவுடர்ஸ் பிளெண்ட் பண்ணி அதை நீட்டாக பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் கொடுக்குறோம். ஒரு பாக்ஸில் வந்து 10 சாஷேட்ஸ் இருக்கும். அது வந்து 100 ரூபாலேருந்து 120 ரூபா டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியண்ட். 6 வேரியண்ட்டில் சில வேரியண்ட் 100 ரூபா இருக்கும், சில வேரியண்ட் 120 ரூபா இருக்கும். ஒரு சோப்போட ரேட் பார்த்திங்கன்னா 10 ரூபாலேருந்து 12 ரூபா கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா தட்டு மக்களும் ரீச் ஆனதுக்காக இந்த ப்ரைஸிங்கை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் நான் எங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் மதுரை ரெண்டு சிட்டியில் வச்சுருக்கோம். இப்போதைக்கு கூடிய விரைவில் எல்லா சிட்டிலையும் வைக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் டு 2.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே நான் ஷோரூம் கொண்டு வந்துடுவேன். எங்கள் ட்ரக்கில் போய் நான் ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இங்கே டேரெக்டாக எங்கள் ஷோரூமுக்கு வரவங்க வந்து டேரெக்டான ஃப்ரெஷ் கீரையை வந்து மக்கள் வாங்கிட்டு போகலாம். கூடிய விரைவில் எல்லா ஷோரூம் எல்லா சிட்டிலேயும் இருக்கும், ஈஸி ஆக்சஸ் பண்ணுன்றதான் எங்களோட குறிக்கோள். அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ள மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கும். சில கீரைகளுக்கு வந்து கால்சியம் ஜாஸ்தி இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும், மெக்னீஷியம் ஜாஸ்தி இருக்கும், அமினோ ஆசிட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கீரையிலையும் அந்த சூப்பில் வந்து என்ன ஜாஸ்தி இருக்கோ அதை வந்து ஹைலைட் பண்ணி அந்தந்த பாக்ஸ் பின்னாடியே வந்து நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணது வந்து என்ஏபிஎல் லேபில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணுமோ அதில் மைக்ரோபியல் லோடு எவ்வளோ இருக்குது, அது 1 இயர் கழிச்சு எவ்வளோ இருக்குது, 2 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி பீரியாடிக் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட்ஸ். நாங்கள் வந்து எடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக்காக கீரை மட்டும் தான் நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக கீரை மட்டும் தான் எடுத்துருக்கோம். இந்த கீரையிலே மேக்ஸிமம் என்னென்ன வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியுமோ, இப்போ அடுத்து வந்து கீரை ஸ்மூத்திஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். எப்படி கீரை சூப் பண்ணுறோமோ அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கீரை ஸ்மூத்திஸ் ஒரு 300 ml ஸ்மூத்திஸ் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி, கோல்டு வாட்டர் ஆட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்திஸ் கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோம் இப்போ. ஸோ அது மாதிரி நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்தது கீரை மட்டும்தான் சப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கேன்டீன்ஸ்க்கு நிறைய இடத்துல சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் இருக்கும்போது இன்பேஷன்ஸ் கொடுக்குற சூப்பே வந்து அவங்க வந்து டிப் சூப் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அவள் டாக்டர்ஸுமே அதை நல்லா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதனால டாக்டர்ஸ் கன்சியூம் பண்ணி டெஃபினட்டாக கொடுத்தோன்னு எனர்ஜெட்டிக்காக இருக்குது எங்களுக்கு, ஐ கேன் ஃபீல் த எனர்ஜின்னு சொல்லி அவங்க டெஃபினட்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். நாங்கள் கொடுக்குறது வந்து இப்போ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் கொடுத்துட்ருக்கோம், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் கொடுத்துட்ருக்கோம். டெஃபினட்டாக வந்து இப்போ அடுத்தபடியாக வந்து இன்ஸ்டிடியூஷனல் இப்போ கார்பரேட் ஆஃபீஸர்ஸ்னால் இருக்காங்க அப்படின்ற போது அவங்க 11 o'clock ஒரு பிரேக் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பிரேக் எடுக்கிற நேரத்தில் வந்து இந்த கீரை சூப் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாடி டீடாக்ஸும் ஆகும், ஹெல்த்தி ஃபுட்டும் ஆகும்,
அவங்கள சூடாக குடிச்ச ஒரு எஃபெக்டும் இருக்கும். இதை வந்து கார்பரேட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணும்போது பேக்கெட்டில் வந்து ஒரு சின்ன ஷேஷெட் இருந்தால் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஃபில்டர் பேக்கும் தனித்தனி பவுச் தான் போட்டிருக்கோம். ஹைஜீனிக்காக தான் இருக்கும் அது ஃபுல்லாக. அவங்களுக்கு ஹாட் வாட்டர் மட்டும் ரெடி பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 100 ml ஹாட் வாட்டர் இருக்குன்னா அதில் வந்து அவங்க டிப் பண்ணாங்கன்னா ஒரு 45 seconds வந்து உங்களுக்கு சூப் ரெடி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, 2-3 minutes வந்து அவங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 15 varieties ஆஃப் கீரை தான் மேக்ஸிமம் இருந்தது. இப்போ ஸோ எங்களால் முடிஞ்சவரை 150 varieties ஆஃப் கீரையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக வருஷம் கீரை கண்காட்சி வந்து நடத்திட்டு வந்துட்டுருந்தோம் நாங்கள். இப்போ அந்த கோவிட் பீரியட்னால ஒரு வருஷம் ஸ்கிப் ஆகிருக்குங்க. அப்போ கோவிட் இந்த கீரை கண்காட்சி நடத்தும் போது மேக்ஸிமம் என்னென்ன கீரைகள் அவைலபிளாக இருக்கோ அதை ஃபுல்லாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட கண் பார்வைக்கு வச்சு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட உணர்த்தும் போது அவங்க டெஃபினட்டாக வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கீரைனா இருக்குது அப்படின்னு குழந்தைகளை கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க. அதில் வரும்போது ஒரு 20% ஆஃப் குழந்தைகள் வந்து இந்த கீரை அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போவான்ற ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் நாங்கள் keerai.com வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பையனுக்கு வந்து சத்தான உணவு கொடுக்கணும், ஆர்கானிக் உணவு கொடுக்கணுன்ற ஒரு ஸ்பார்க் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன், வீட்டில் வந்து மாடியில் டெரஸ் கார்டனிங் சைமல்டேனியஸாக வந்து பயிரிட்டோம். நானும் ஒய்ஃபும் பயிரிட்டோம். அதில் வந்து ஒரு 10-12 வகையான கீரைகள் வந்து மாடி தோட்டத்திலே வச்சோம். அந்த தோட்டத்தில் வந்து நல்லா ஆர்கானிக் முறையில் நல்லா செழிப்பாக கீரை வளர்ந்துச்சு. ஸோ அந்த கீரையை பையனை கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ பக்கத்து விட்டு பையன், எழுத்து விட்டு பையன், அந்த தெருவில் இருக்க எல்லாருமே வந்து எனக்கும் கீரையை கொடுங்க, எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்குன்னு சொன்னோம். அந்த குழந்தைங்களுக்கு கீரை கொடுக்கும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்துச்சு, அவங்ககிட்ட ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இதையே ஏன் நம்ம மக்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது keerai.com. இந்த keerai.com ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முறையாக வந்து இயற்கை விவசாயி சந்தித்து இயற்கை முறையில் எப்படி கீரை தயாரிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் நான். இந்த கீரை எதுக்கு நாங்கள் அப்படி சூஸ் பண்ணோன்னா, சத்தான உணவு, எளிமையான உணவு, எல்லா தட்டு மக்களும் வந்து ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட வாங்கிட முடியும். ஒரு 20-25 ரூபா இருந்தால் ஒரு கீரை கட்டை வாங்கிட்டு போய் ஒரு சத்தான உணவு அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு சாப்பாடு மதிய சாப்பாடுக்கு கூட்டாக அமைஞ்சிருன்றதுக்காண்டி தான் கீரையை நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, இயற்கை விவசாயத்தை வந்து ஒரு கட்டாய கல்வியாக வந்து ஃப்யூச்சரில் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு வந்து இயற்கை விவசாயம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ப்ளஸ் குழந்தைகளும் வந்து ஃபுட்டு எங்கேருந்து வருது, வேர் த ஃபுட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ப்ளஸ் உணவை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட்டு தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி விவசாயிகளுக்கும் வந்து ரொம்ப பயனடைவாங்க. ஏன்னா இயற்கை விவசாயம் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணதை ப்ரெசன்ட் ஜென்ரேஷன்லேருந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கல்வி வந்து கட்டாய கல்வியாக கொடுத்தா டெஃபினட்டாக அதை பெரிய பயனடையும். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தருமே கட்டாய கல்வின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அது ஒரு பீரியட் வந்து எப்படி ஒரு பிடி பீரியட் இருக்கோ அதே மாதிரி இயற்கை விவசாயம் அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் பீரியடும் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு இதுதான் விதை, இப்படி தான் விதைக்கணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்தி எப்படி கட்டணும், தண்ணி விதைக்கிறது எப்படி, களைகள் எடுக்கிறது எப்படி அப்படின்ற அவங்களுக்கு முறையாக ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்தா டெஃபினட்டாக குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க டெஃபினட்டாக கற்றுக்குவாங்க. இது குளோபல் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 countries மேலே இருக்க நம்ம தமிழர்கள் சாப்பிட்றதும் இல்லாமல் அங்கே இருக்க ஃபாரினர்ஸுமே அதை டேஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய டெய்லி ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேன் இண்டியாவுக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைன் இகாமர்ஸில். கூடிய விரைவில் என்ன பண்ணுறோம், 150 countriesக்குமே ஆன்லைன்லேயே அக்சசிபிலிட்டி இருக்கிற மாதிரி எங்கே ஆர்டர் பண்ணாலும் குளோபல் மார்க்கெட்டில் அடுத்த 5-6 நாள் அவங்க வீட்டு டோர் ஸ்டெப்ஸில் இருக்கிற மாதிரியான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க கொடுத்த ஃபீட்பேக் பேரில் தான் வந்து க்ரீனி மீல் அப்படின்ற ஒரு செகண்ட் பிராண்ட் ஒன்று நம்ம இனோவேட் பண்ணோம். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம கீரை கூட்டு வச்சுருக்கோம் இல்லையா, கீரை கூட்டு, அப்புறம் வாழைப்பூ கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு, ஒரு 3 variants ஆஃப் கீரை கூட்டு, வாழைப்பூ கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு. ஸோ இந்த 5 கூட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து க்ரீனி மீலில் லான்ச் பண்ணியிருக்கோம். இதனோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, கீரை கூட்டு நார்மலாக வீட்டில் காலையில் செஞ்சால் ஈவினிங் வந்து கெட்டு போயிடும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நம்ம கீரை கூட்டு இது என்ன பண்ணுறோன்னா, பேக்கேஜிங் டெக்னாலஜி, ரிட்டார்ட் பாக பேக்கேஜிங் டெக்னாலஜி, விச் இஸ் யூஸ்ட் இன் இந்தியன் மிலிட்ரியில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரஷ்யன் மிலிட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேக்கேஜிங் டெக்னாலஜி மூலமாக நம்ம ரிட்டார்ட் ப்ராசஸ் பண்ணும் போது அந்த ப்ராடக்ட் வந்து 18 months ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறோம் நம்ம. ஸோ அந்த 18 months ஷெல்ஃப் லைஃப் வந்து பேக்கேஜிங் டெக்னாலஜி மூலமாக தான் கொடுக்குறோம் தவிர, இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ, ஆடட் கலர்ஸோ, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த ப்ராடக்ட்டும் என்ஏபிஎல் லேபில் டெஸ்ட் பண்ணி அந்த மைக்ரோபியல் லோடு எப்படி இருக்குன்னு பார்த்து டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணதில் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ ஒரு கீரை கூட்டு வந்து பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, முருங்கைக்கீரை கூட்டு, பாலக்கீரை கூட்டு, இந்த கூட்டு எல்லாம் வந்து அப்ராடுக்கு நான் கொடுக்கும் போது அவங்க வச்சு ஒரு 2-3 months வச்சு கூட அவங்க ஓப்பன் பண்ணி இப்போ ரீஹீட் பண்ணி சாப்பிட போகிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் நம்ம என்ன வீட்டில் சமைக்கிறோம் அதே நியூட்ரியன்ஸ் அங்கேயும் போய் கிடைக்க போகுது அவங்களுக்கு. டெஃபினட்டாக வந்து ஐடியில் இருக்கும்போது ஒரு ஃபேன்சியான நம்பர் சேலரி வாங்கிட்டு இருந்தோம், ஏர்ன் பண்ண முடியும் டெஃபினட்டாக.
ஆனால் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக விவசாயம் பண்ணுன்ற இன்டென்ஷன் மனசில் இருந்துச்சு. என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், டெஃபினட்டாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவன் அக்செப்ட் பண்ணி அவங்க கொடுத்த மாரல் சப்போர்ட் இருந்தது. அதனால தான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்னால் போக முடிஞ்சது. என்னால் ஐடி அப்படின்ற போது அது ஒரு தனி டெக்னாலஜி, தனி டிபார்ட்மெண்ட். அந்த டெக்னாலஜி பேஸ் டெஃபினட்டாக முன்னுக்கு போகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விவசாயத்தில் ஒரு 20 வருஷம் பின்னாடி போகணும். நம்ம பின்னாடி போகாட்டி அது அழிஞ்சிக்கிட்டே போகும். ப்ளஸ் நம்ம கொடுக்குற பொருளுமே வந்து ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை உருவாக்கணுன்றது வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு என் மனசில். அதனால தான் நான் இயற்கை விவசாயமே வந்தேன்.